அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தீபாவளி பண்டிகைக்கு அடுத்த நாளான திங்கட்கிழமையும் விடுமுறை விடப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வருகிற 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு அடுத்த நாளான திங்கட்கிழமையும் விடுமுறையாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தீபாவளியானது ஞாயிற்றுக்கிழமை என்று வருவதால் அதை தொடர்ந்து திங்களன்று விடுமுறை அறிவிக்க ஆசிரியர் கூட்டமைப்பு கோரியிருந்தது. இந்த நிலையில் அந்த கோரிக்கையினை ஏற்று தமிழக அரசு இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையானது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட இருப்பதனால் அதற்கு அடுத்த நாளான திங்கட்கிழமையும் விடுமுறையாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டியராஜன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். நவம்பர் 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்கிறது. தீபாவளி பண்டிகையானது ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட இருப்பதன் காரணமாக வெளியூர்களில் இருந்து சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்றிருக்கிறார்கள். தீபாவளிக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமையும் தற்பொழுது தமிழக அரசு சார்பில் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு பணிகள் மற்றும் பல்வேறு பணிகளில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் தீபாவளி பண்டிகை அன்றே இரவே புறப்பட்டால் மட்டுமே அவருடைய பணிபுரியக்கூடிய இடங்களுக்கோ அல்லது பள்ளி கல்லூரிகளுக்கோ வர முடியும் என்ற சூழல் நிலை வந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு சார்பில் இன்று ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் சார்பாகவும் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகைக்கு மறுநாளான திங்கட்கிழமை விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் மற்றும் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் பணிக்கு திரும்புவதற்கு போதுமான கால இடைவெளி வேண்டும் என்பதற்காகவும் இந்த விடுமுறையை வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். குறிப்பாக அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைத்து துறையினருக்கும் அந்த அரசு விடுமுறையாக திங்கட்கிழமை என்ற அந்த விடுமுறையானது தற்பொழுது தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த திங்கட்கிழமை விடக்கூடிய அந்த விடுமுறையின் ஒரு நாளில் சனிக்கிழமைகளில் அந்த 14 நாட்களாக கூறப்படும் எனவும் ஏற்கனவே தகவலானது வெளியாகக்கூடிய நிலையில் தற்பொழுது தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர்கள் சென்றக்கூடிய மக்கள் திரும்பி மீண்டும் அவர்களுடைய பணிபுரியக்கூடிய இடத்திற்கு வருவதற்காக தற்பொழுது அந்த கூடுதலாக ஒரு நாள் என்பது இந்த அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை கொண்டாடி முடித்துவிட்டு அதன் பிறகாக திங்கட்கிழமையும் விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதால் திங்கட்கிழமை இரவில் அவர்கள் அவருடைய இடங்களுக்கு திரும்பக்கூடிய அந்த அளவில் இந்த விடுமுறையானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகைக்கு அடுத்த நாளான திங்கட்கிழமையும் விடுமுறையாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.